கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஞ்ஞாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு எதிர் வருகின்ற மார்ச் 29 2025 அன்று சனி பயிற்சி நடக்கப் போகிறது. அந்த சனி பயிற்சியில் மேஷராசி அன்பர்களே ஏழரை சனி நாட்டுக்குள்ள வருகிறார்கள். மூணு பங்குகளாக வருகின்ற ஏழரை சனி, அதாவது 2.5 காலம் விரை சனியாகவும், 2.5 காலம் ஜென்மசனியாகவும், 2.5 காலம் பாதசனியாகவும் வருகிறது. மேஷராசி அன்பர்கள் ஏழரை சனி வாலயத்துக்குள்ள வருகிறார்கள். ஆக இந்த ஒரு ஏழரை சனி காலகட்டத்தில் நாம் எத்தகையாக தயாராக வேண்டும், எது விட்டு கொடுக்க வேண்டும், எது விட்டு விட வேண்டும் அப்படின்ற பல கேள்விகளோட நாம் இந்த பதிவுக்குள்ளே வருகிறோம். ஆக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான எல்லா கருத்துக்கள் வந்து சேரும். பர்சனல் கன்சல்டேஷனும் கேட்க விரும்பவர்கள் என்னுடைய செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு புரியறது, காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடு. ஸோ மேஷம் என்பது வந்து ஒருத்தர், அதாவது ஒரு விட்டு கொடுக்காத ராசி, எதுலேயும் வந்து ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு தன்னார்வம் கொண்ட ராசி, அதாவது தளராத தன்னம்பிக்கை உடையவர்கள், முன்கோபக்காரர்கள், அவசர புத்தி உடையவர்கள். எது செஞ்சாலும் இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல ஜெயிக்கிறான்னா அவன் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர் தான் இருப்பான். ஒரு போட்டியிலோ அல்லது ஒரு பஞ்சாயத்திலோ ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அல்லது சமுதாயத்தில் இதை ஒரு அவலம் ஏற்படுகிறது, அதை பார்த்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காருன்னு நிச்சயமாக மேஷராசிக்காரர் தான் இருப்பான். ஏன்னா போராட பிறந்தவர்கள், தேசப்பற்று இனப்பற்று மிக்கவர்களே சொல்லலாம் மேஷராசி அன்பர்களை. ஆக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி வந்து 29 அதாவது மார்ச் 29 தேதி வரப்போகிறது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 6 மாதம் உங்களுக்கு நல்ல யோகம் தருதுன்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த 6 மாதம் நல்லா கொடுக்க போகுது. காரணம் என்றால் இப்போ லாப சனியாக இருக்கிறார் உங்களுக்கு சனி பகவான். அப்போ நிறைய 2.5 காலமாக நமக்கு நிறைய பணம் கொடுத்தா தான் நம்ம விரைசனில் வந்து அது விரயம் பண்ண முடியும். அப்படி தான் கருத்து. இல்லை சுவாமி எங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும், இப்படி எல்லா கருத்துக்கள் நாம் இதில் வந்து அலசி ஆராய்ந்து பண்ணலாம். மேஷராசிகளுக்கு முதன்மையாக இப்போ நமக்கு, அதாவது நான் சொல்லக்கூடியது ஏப்ரலுக்கு அப்புறம், 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் சனி பகவான் வந்து ஜென்ரலாக பயிற்சி அடையும் போது 1 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய பலன் காட்ட ஆரம்பிச்சிருவார். மேஷராசி குரு பகவான் 9, 10, 12 குடையவராக வருகிறார். இப்போ 12 சனி வருது, விரயத்தில் சனி வருது. ஆக விரை சனி பாதிப்புலேருந்து எப்படி தப்பித்து கொள்வது, எப்படி தயாராக வேண்டும் விரை சனிக்கு, விரயம் பண்ண வேண்டும். விரயம் பண்ணணுமானா நம்மக்கிட்ட காசு இருக்கணும். ஃபஸ்ட்டு காசை கொடுக்கல அப்போ நீங்கள் எதுவும் எந்த விரயம் பண்ண வேண்டாம். சிம்பிள், காசு கொடுத்தாச்சு 2.5 ஆண்டு. ஏன்னா நமக்கு தான் தெரியும் என்ன வருது என்ன வரலன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கிறாரு லாபசனியாக இருக்கும்போது. ஜென்ரலாக பொதுவான கருத்து என்னென்னா மேஷராசன்மளுக்கு கர்மசனியாக இருக்கும்போது எதுவும் கொடுக்கல, லாபசனியாக இருக்கும்போது இந்த 2.5 ஆண்டு நல்லா கொடுத்துருக்கணும். இது தசாபுக்திகள் அடிப்படையில் யோகங்கள் அடிப்படையில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்ச உண்மை. அப்போ நல்லா கொடுத்துருந்தால் நம்ம வந்து சுபவிரயம் பண்ணலாம். எதுக்கு சுபவிரயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 12 கூடையும் குரு பகவானாக வருகிறார். உங்கள் பாக்கியாதிபதி அவர் தான், விரையாதிபதி குரு தான். அந்த குரு வீட்டில் தான் போய் சனி பகவான் உட்காந்துக்கிறாரு. அப்போ விரை சனியாக வர்றது இங்கே 12 வீட்டில் வருது. 12 வீட்டில் விரை சனி வருதுன்னா பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன சயன சுகம். அயன சயன சுகத்தில் திருப்தி தராது, நல்ல போஜனம் கிடைக்காது, அலைச்சல் திரிச்சலாக இருக்கும். ஒரு வேலைக்கு 4 வேலை சுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் பூர்வீக சொத்து தங்காது, பூர்வீக சொத்தில் பல குழப்பங்கள் வந்துடும், தொழில் ரீதியான அமைப்புகள் மாற்ற வேண்டி வரும், இப்படி பல குழப்பங்கள் கொண்டு வந்துடும். எல்லாத்தையும் விட ஒரு சமயம் செய்ய வேண்டிய வேலை 4 தடவை செய்ய வேண்டி வரும். அதுவும் மேஷராசிக்கு பொறுத்தவரை செவ்வாய் பகவானுக்கு சனி கடுமையான எதிரி. ஆக பழி அதிகமாக வாங்குவானா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இங்கே வாங்க மாட்டார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்போவுமே காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடாகிய மக்கரத்துலேயும் 11th, 16th, 16th வீடாகிய கும்பத்துலேயும் சனி இருக்கும்போது மட்டும்தான் உலகத்திலே பழி வாங்குவார். ஜாதகாரன் மட்டுமில்லை, உலகத்தினே பழி வாங்குவார். உலகத்தினே எப்படி பழி வாங்குவார் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, கர்மசனியாக இருக்கும்போது கொரோனான்ற தொட்டு வந்து உலகத்தின பழி வாங்கியாச்சு. அப்புறம்
லாபசனியா இருக்கும்போது அங்கேயும் விட்டு விடலை. அங்கேயும் வந்து போர்கள் யுத்தங்கள் எல்லாம் வந்து இப்ப எல்லாம் பல நாடுகள் வந்து வாரசுல இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட எங்கேருந்து வருதுன்னா அந்த கும்பத்தில் வரும்போது ஜனன. ஏன்னா சனி பகவான் வந்து மகரத்தை மேஷத்தில் வந்து நீச்சம் அடைகிறார் இல்லையா, ஜனநஷ்டம். அதாவது வந்து இப்போ நமக்கு அடுத்து இப்போ இது இன்னொரு பொருள் நமக்கு எடுத்து காட்டிக்கிறது, இங்கே சனி பகவான் வந்து மேஷத்தில் நீச்சம் அடைகிறாரு, அப்போ ஆயில் நீச்சம் அடையுது, ஆயிலுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, அப்போ மறுபடியும் செவ்வாய் என்ன என்ன வாரு போர் கிரகம் அது, அப்போ மறுபடியும் இன்னொரு போர் ஏதாவது வரலாம். இப்போது விரைசேன நடக்கும்போது கூட நாட்டில் வந்து மிகப்பெரிய போர் ஏற்படலாம் இப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேஷராசி வந்து பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசி. ஸோ அக்னிமலை பொழியும், அப்போ குண்டுகள் பொழியும், மறுபடியும் ஏதாவது இன்னொரு சம்பந்தம் இல்லாத போர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2026 போர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். ரைட்டுங்க. இப்போ விரைசின காலத்தில் அது ஒரு உலகியல் ஜோதிடம் வந்து நம்ம தான் அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் பார்க்கலாம். இது வந்து இப்போ மேஷராசி அன்பளுக்கு எத்தகையான நன்மைகள் அல்லது தொந்தரவுகள் கொடுக்க போகிறது இந்த விரைசனா. ஃபஸ்ட்டு விரைசன காலத்தில் இந்த 2.5 காலத்திலும் நீங்கள் ஜாகிரதை இருக்க வேண்டியது, எந்த விதமான கையெழுத்துக்களும் போடாதீங்க. புதன் வந்து உங்களுக்கு 6 ஒரு பாவியாக வருகிறான். 6 புதன் வீடு வர்றதுனால வாகன விபத்துகள் அதிகமாக நடக்கும், ஜாகிரதை இருக்க வேண்டும். லாவாதேவிகள் அதிகமாக தொந்தரவுகளும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடவே கூடாது. வில்லங்கம் கொண்டு வந்துடும், கோர்ட்டு வழக்குகள் வந்துடும். காரணம் என்றால் சனி பகவான் 12 இருந்து கொண்டு 6 பார்க்கிறார். கடனும் எதிரி வழக்கு இந்த 3 சேர்ந்து வரும். அதனால தான் வந்து சம்பந்தம் இல்லாத கடன்கள் தேடி வந்து இருக்கிறதுக்கு பணம் காலி பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எதிரிகள் அதாவது மறைஞ்சு போன எதிரி வந்து அந்த நேரத்தில் மறுபடியும் திரும்பிக்குவான், மறுபடியும் வந்து எதிரிகள் மூலமாக எதிரிகள் தோன்றி நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம், வழக்குகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கடன் வம்பு தும்புகள் எல்லாம் தேடி வரும் 6. நோய் நொடிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதாவது ஆஸ்பத்திரி செலவு, நம்மக்கிட்ட காசு இருந்தால் தானே செலவு பண்ணும், அப்புறம் காசே இல்லை எங்கே போய் செலவு பண்ணோம்னா அதுதான் சுபவிரயம் பண்ணவன் சொல்கிறது. நிறைய பேருக்கு இங்கே ஒரு கருத்து இருக்குது, சுபவிரயம்னா அவங்க வந்து கோயில்களுக்கு போகிறது குளங்களுக்கு போகிறது அது கிடையாது, அது வந்து என்ன நமக்கு 1,000-2,000 தான் செலவாகும், 5,000-10,000 தான் செலவு. இங்கே 100,000 நீங்கள் செலவு பண்ண வேண்டும் சுபவிரயம் நிறைய கொடுத்துருந்தால். மேஷராசன் முறையில் நான் அஸ்வினியில் பிறந்தேன் சார், எனக்கு நல்ல வருமானம் கொடுத்துருக்குது, லாபசேனம்னா நீங்கள் உடனடியாக ஒரு இடம் வாங்கி போடுங்க, ஒரு வீடு கட்டுங்க. ஏன்னா 12 சுபவிரயம், 12 குரு பகவான் வீடு, கல்யாணம் பண்ணுங்க, ஐன சைன சுகம், உங்களுடைய வீடில் தேவையான சுப நிகழ்ச்சிகளை காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை என்னென்ன இருக்குதோ பண்ணுங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது சுபவிரயங்களை பண்ணுறதுக்கு உகுந்ததாக இருக்கும். எப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தால், சார் எங்கிட்ட பணம் இல்லை, நான் பரணியில் பிறந்திருக்கிறேன், எங்கிட்ட எந்த பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எந்த செலவும் பண்ணாதீங்க. அமைதி இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. விரைசின காலத்திலும் நம்ம எந்த விதமான புது முயற்சிகள் இருக்கக்கூடாது. காசு இல்லாத பட்சத்தில் காசு இருக்குது, விரயம் நிறைய வருமானம் கொடுக்கும். விரைசனி என்றால் நிறைய பேருக்கு வந்து விரய வருமானம் கொடுக்கும், அதுக்கு தான் விரயம். லாபசனி நிறைய கொடுக்கும், விரைசனி வந்து பண்ண வைக்கும். பண்ண வைக்கணும்னா இப்போ காசு நிறைய கொடுத்தாச்சு, 2.5 ஏதோ ஒன்று வீடு கட்டாமல் இருக்கிறீங்க, 7.5 சும்மா இருக்க முடியாது, 7.5 தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்து அப்படி எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும். அதனால தான் நமக்கு என்ன பண்ணும், விரயசனி காலத்தில் 50% தொல்லை தான் கொடுக்கும், ஜென்மசனி காலத்தில் 95% தொந்தரவு கொடுக்கும், பாதசனி காலத்தில் போகும்போது நம்மளை சந்தோஷம் மகிழ்ச்சி பண்ணி போயிடும், அதனால தான் 25% தான் பாதிப்பு கொடுக்கும். இந்த 3.5 ரவுண்டு வந்து நம்ம ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். இதில் 100% தொந்தரவு கொடுக்கக்கூடியது ஜென்மசனி மட்டும்தான். ஜென்மசனின்னா பிறக்கும்போது நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி மறுபிறவை எடுக்கிற மாதிரி தான் ஆகி போயிடும், மறுபிறவை எடுக்கிற மாதிரி தான் நீங்களே எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆக சனி பகவான் வந்து விரயசனியாக நமக்கு மேஷராசிரமளுக்கு வரப்போகிறாரு. விரயசனியாக வர்றதுனால என்னென்ன வீடுகளை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பார்க்குறாரு 7 10 நமக்கு வந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு தொந்தரவு வருது, அதாவது ஜென்மசனியாக நம்ம 10 நம்ம எதுவும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து நமக்கு பாகிஸ்தானத்தை பார்க்குறார்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முயற்சிகளை மூணாம் வீட்டுன்னு பார்க்குறதுனால முயற்சிகளை தேங்கி போயிடும். பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால தாய் தந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் கொடுக்கும், சம்மந்தம் இல்லாத விரயங்கள் வரும், கோர்ட்டு வழக்குகள் வரும், வாஜ்யங்கள் வரும், எதிலும் கையெழுத்து போடாதீங்க, எந்த பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க ஆச்சுங்களா. ஏன்னா எங்கே ஒரு நியாயம் தர்மனி நம்ம தேசப்பற்று இனப்பற்று அதிகமாக இருக்கிறதாலும் சம்மந்தம் இல்லாத விவகாரங்கள் தலையிடாதீர்கள், அவசரக்காரக்கனாக இருக்கல முன்கோவப்படாதீர்கள், சூடான வார்த்தைகளை கொட்டி தீர்க்காதீர்கள். ஏன்னா வாக்கு மூலமாக தொந்தரவுகள் வரும், வழக்குகள் சம்மந்தம் இல்லாத வழக்குகள் வரும். ஆக ஜாகிரதையாக இருக்கணும். மேஷராசிரமில் ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் வந்து அதாவது கும்பத்தில் இருக்கின்றது அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது. ஃபஸ்ட் நீங்கள் அது உணர வேண்டும். குரு பகவான் வீட்டில் இருக்குது, குரு பகவான் வந்து நவக்கோள்கள்லேயே முதன்மையான ஒரு சுபகிரகம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தன்னுடைய தீய பலன் அதிகமாக வந்து எந்த ராசி மேலே அவர் செலுத்த முடியாது அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு. ஃபஸ்ட்டு அதை நம்ம உணர வேண்டும். அப்போது அஷ்டமஜனி ஏழரை சனி வருதான்னா பாதிப்பு கொடுக்காது அதிகமானு அர்த்தம் கிடையாது. ஜாகிரதை இருக்க வேண்டும், வரும் முன் காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை தரும். அதாவது இந்த விரயசனி காலத்தில் நம்ம விரயங்கள் சுபவிரயங்களை பண்ணி அமைதி இருந்தாலே வருமானம் கொடுக்கும். ஜென்மசனியில் தான் நமக்கு அதிகமான பாதிப்பு கொடுக்கும். ஜென்மசனியில் அதிகமான பாதிப்பு எதுக்கு கொடுக்குமன்னா சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடம். அப்போ சொந்த பந்தங்களை இழப்பு, உயிரிழப்பு, நமக்கு தந்தை தாய் தந்தை வழியாக ஒரு அதிருப்தி, எல்லா வகையான தொல்லைகளும் கொடுக்கும். சனி பகவான் அங்கே நீச்சம் அடைகிறதுனால உயிர்களை சேதம் அதிகம் பண்ணும். அதை வரும்போது பேசிக்கலாம். இப்போதுக்கு ரெண்டரை ஆண்டு விரேசனில் இருக்குது, குரு பகவான் வீட்டில் இருக்க தொந்தரவு இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கடன்களை வாங்கி தொழில் பண்ணாதீர்கள், புது இருக்கின்ற தொழில்களை விஸ்தரிப்புகள் எதுவும் பண்ணாதீர்கள். விஸ்தரிப்புன்னா ஒரு சுப விரயங்கள் ஏதாவது பண்ணலாம், அதாவது ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், அதாவது உங்களோட ரேஞ்சில். அது வந்து பயங்கரமாக கடன் பண்ணி வாங்கக்கூடாது. நமக்கு என்ன ரேஞ்ச் இருக்குதோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கடன்கள் இல்லாத இல்லை அப்படி வாங்கினாலும் கட்டக்கூடிய அளவில் நம்ம பண்ணிக்கலாம். அதனால இந்த சனி பகவான் பார்வைகளை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா மேனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு மேஷராசினர்களுக்கு விரைவு சனியாக வந்து ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்குறாரு. உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, கடன் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது பணம் காலி பண்ணிடுவார், காசு தங்காது. ஃபஸ்ட்டு எவ்வளோ பணம் வந்தாலும் விரயமாயிடும். ஐநூற்றி அதாவது பயங்கரமான அலைச்சல் திரிச்சல், எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் நம்ம அது வந்து பயங்கரமான தொந்தரவு பண்ணோம். ஒரே வேலைக்காக ஏகப்பட்ட சொத்தரை சுத்த வச்சுட்டும் வேலை முடியாது. இது எப்போவுமே ஜென்ரலாக சனி பகவான் தாமதம் தங்குக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ விரயத்தில் இருக்கிறதுனால தான் டெஃபினட்டாக நமக்கு நேரம் விரயம், காலம் விரயம், பணம் விரயம், உங்களுடைய உழைப்பும் விரயம். எல்லா விரயங்களும் பண்ணாமல் அவர் விடவே மாட்டார். அதனால தான் நீங்கள் சும்மா அப்பாயின்மெண்ட் வாங்கி போனால் கூட டாக்டர் இருக்க மாட்டார், டாக்டர் வரமாட்டார். யாரும் அவர் லேட்டாகி போயிடும் அவருக்கு, அவர் வர்றதுக்கு இந்த ஏழரை போய் அவர் நாங்கள் ஆஃப் பண்ணிவிடும். அவர் இல்லை அன்றைக்கி நான் வரல, நான் அடுத்த நாள் பார்க்குறேன்னு வார். ஸோ ரெண்டு நாள் சுத்த வேண்டியது வரும். ஒரு பேங்க் லோனுக்காக போகிறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேல்குலேட்டடாக போனாலும் கூட நமக்கு ஒரு மிஸ் கேல்குலேஷனாக இங்கே வந்துடும். ஸோ தட் யூ டேக் கேர் ஸ்பெஷல் கேர், அது ஒன்று. ரெண்டாவது வந்து குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் பார்க்குது இல்லையா, சண்டை சச்சரவுகள் வரும், சூடான வார்த்தைகளை விடக்கூடாது, கவனமாக பேச வேண்டும். குடும்பத்திலேயே சும்மா பேசின விதம், அதாவது இந்த குழம்பு நல்லா இருக்குதானே பிரச்சனையும் வரும். அதாவது இந்த குழம்பு நல்லா இருக்குதான்னு மனைவி கேட்டிருக்கிறா, இங்கே வந்து குழம்பு நல்லா இருக்குதான்னு மறுபடியும் உங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் பேசும்போது, அவார்டு நீங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரை எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை, இப்போ புதுசாக என்ன போய் கொடுக்க போகிறீங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் நீ நான் பிரியலாமன்றது அளவு கொண்டு போயிடுவோம் அது. ஸோ அதனால தான் வந்து அது ஒரு பொறி மாதிரி, ஒரு நெருப்பு பொறி மாதிரி, பொறி போட்டால் எப்படி வந்து பஞ்சேரியன்ற கதை மாதிரி மாறிடும் அது. அதனால தான் சூடான வார்த்தைகளை விடாதீர்கள். தகப்பனாருக்கு ஆஸ்பத்திரி செலவு வச்சிடும். சம்டைம்ஸ் விரயசனில் வந்து தகப்பனாருக்கு வந்து வயசான பட்சத்தில் இருந்த பட்சத்தில் அவருக்கு ஒரு 79 வயசு இருக்குதுன்னும்போது உயிருக்கு சேதம் ஏற்படலாம். ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். ஏழரை வருதுன்னா நீங்கள் வந்து எது வேணுமானாலும் நடக்கமன்ற சூழ்நிலை, வயசானவர் முதியோர்களை வீட்டில் இருந்த பட்சத்தில் உயிர்ச்சேதங்களை ஏற்படுத்தும், ஆஸ்பத்திரி விரயங்களை ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து ஆப்ரேஷன்ஸ், சம்மந்தம் இல்லாத ஆப்ரேஷன்ஸ் வரும். அதனால தான் ஜாகிரதை இருக்கணும். இதெல்லாம் பயப்படுத்துறதுக்கு எதுவும் சொல்லலை, ஏன்னா எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பட் என்னென்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஜாகிரதை இருக்கலாம்,
ஏன்னா ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி செய்யலாம், எது செஞ்சாலும் ஒன்றுக்கு நாலு தடவை பேசி பார்க்கலாம். எதுவும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பம் இல்லை, ஜாகிரதாக செயல்படுங்க. ரைட் சார், இதெல்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு தசாபக்திகள் மூலமாக, ஏன்னா இங்கே ஜாதகத்தில் பெரிய யோகங்கள் இருக்கலாம். இப்போ திசையின் மேஷத்திலேயே செவ்வாய் நின்று இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ருச்சிக்கு யோகம் ஏற்படுகிறது, ஒரு மிகப்பெரிய யோகம். இல்லை நாலாம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறாரு, ஒரு அம்ச யோகம் ஏற்படுகிறது. ஏரில் சுக்கரன் இருக்கிறாரு, ஒரு மாளவி யோகம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி ராஜயோகங்கள் ஏற்படல, பத்துல சனி இருக்கிறாரு, ஒரு சசி யோகம் ஏற்படுகிறது. நம்ம மகாபுருஷ யோகங்கள் எதில் ஒன்று கூட நீங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருந்த பட்சத்தில் யோக பங்கம் செய்யாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தசாபக்திகளை பார்த்தோம்னா அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு, அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கே கேது நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தனால்தான் முழுக்க முழுக்க சுக்கர தசை வந்து சின்ன வயசுலேயே போயிடும், ஆக பாதிப்பு இல்லை, ஆச்சா ஹாப்பியாக போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய தசை, சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, 7-6 வருஷம் நல்லா செய்வார். அதுக்கப்புறம் சந்திரனை யோகாதிபதி, 4 குடையவன், அவரும் யோகம் பண்ணுவார். இதில் வளர்ப்பிறை வேனிங் மூன் வேக்சிங் மூணுன்னு இருக்குது, வளர்ப்பிறை சந்திரன் நல்ல பலன் தருவார் எப்போவுமே. அப்புறம் தேய்ப்பிறை சந்திரன்னா கொஞ்சம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை மாதிரி மாறி மாறி கொடுப்பார், அவ்வளோதான், கொடுக்காம இருக்க மாட்டார். அதாவது 9 புத்திகளில் 7 புத்திகள் வந்து விசேஷமாக வேலை செய்யும் எப்போவுமே, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புத்திகளை தான் மக்கர் பண்ணும், அந்த 2 புத்திகளை கண்டறிய வேண்டும். அதாவது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு மேஷராசனம் பலகன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ புதன் புத்தி 3-6 குடி வழக்கில் கொண்டு போயிடும். இந்த மாதிரி சில புத்திகள் வந்து வேதனை கொடுக்கும், அது நம்ம பார்த்துக்கணும், புரியுறதா? அடுத்து நமக்கு வந்து சூரிய தசை சந்திர தசை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ரொம்ப யோகம் கொடுக்கும். ராகு 10 வருஷம் யோகம் பண்ணும், அப்புறம் சனி பகவான், ராகுக்கு அப்புறம் குரு பகவான் பாக்யாதிபதி, நிச்சயமாக நல்லா செய்வார். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த தசைகளில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது, ஏன்னா தசைகளை தொடக்கத்துலேருந்து சூப்பராக போயின்னு இருக்கு. அடுத்து பரணியில் பிறந்திருக்கேன் சுவாமி, அப்படின்னா சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, பரணி பிறந்த தரணி ஆளுவா, கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நம்பர் ஒன்னாக தான் இருப்பீங்க, அதில் டவுட்டே இல்லை. அந்த ஃபீல்டில் இப்போ விரைய சைனத்தில் டைமில் அகலக்கால் வைக்க வச்சோம், ஏன்னா சுக்கிரன் எப்போவுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்கணும்னு தோணும், கம்மி பத்தாது. அதாவது ஒரு 5 லட்சம் நம்ம கையில் இருந்தால் ஒரு 50 லட்சத்துக்கு செய்யணும்னு தோணும், அகலக்கால் வைக்கிறது சுக்கிரன் தான். அதனால தான் வந்து அவருக்கு விஷயத்தில் நம்ம ஜாகிரதா இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய புக்தி முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சூரியன் வந்துட்டு 5 குடை யோகாதிபதி, அதுக்கப்புறம் சந்திரனை சூப்பரு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து செவ்வாய் ராசிநாதன் அஷ்டமாதிபத்தி வரைக்குது, ஏதாவது கெடுதல் பண்ணுவார் பண்ண மாட்டார், பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து 16 வருஷம் மிகப்பெரிய நன்மை செய்வார் உங்கள் ஜாதகத்தில் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து, புரியுதா? அதுக்கப்புறம் சனி பகவான் நிச்சயமாக 10-11 குடியவர் நன்மை செய்தாக வேண்டும், வேறு வழியே இல்லை, செய்வார். ஸோ பரணியில் பிறந்து தரணி ஆளுவான், கடைசி வரை நல்ல லிஃப்ட் கொடுக்கும், பயப்படவே தேவையில்லை.